அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக் நான் போடுறதுக்கு முன்னாடி யோசித்தேன் ஒரு நிமிஷம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த சேனலில் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்புறம் இராணுவ சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த டாபிக் கண்டிப்பாக போட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மோடின்ற பேர் பயன்படுத்தினாலோ இல்லாட்டி ஃபோட்டோ வந்து தம்மையில் போட்டாலோ உடனே ஒரு குரூப் வந்துருவாங்க சங்கி சங்கின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பற்றி நான் பெருசாக கவலைப்படுறதில்லை. ஏன்னா நம்மளை பொறுத்தளவு நான் ஒரு நேஷனலிஸ்டாக, அதாவது இந்தியாவோட மதிப்பு உலகரங்களில் எப்படி இருக்குது, இந்தியாவோட நகர்வுகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் நான் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண பிறகு இந்தியாவோட மதிப்பு, அதாவது எப்படி சொல்லணும்னா டிப்ளமேட் ரீதியாக எந்தெந்த நாடுகள் இந்தியாவுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் மறைமுக எதிரி, அதுவும் இந்த துருக்கி போன்ற நாடுகள்லாம் வந்து ஒரு மறைமுக எதிரியும் நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்கு இந்த ஆர்டிகல் 370 பிறகு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கும் போது மலேசியாவோட, அதாவது மலேசியா பிரதமர் வந்து இதை பற்றி பேசினார், இந்தியாவுக்கு எதிராக பேசினார், அவரோட பதவி பறிபோச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த ஆர்டிகல் 370-னால. ஸோ இவ்வளோ உலக அரங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது உள்ளூர் விஷயம் பார்த்தோம்னா, சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் இருக்க எல்லா கட்சிகளுமே, எதிர்கட்சிகள் சொல்லப்படுது பிஜேபியை தவிர, ஸோ அப்படி இருக்க எல்லா கட்சிகளுமே ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்கோட அவுட்கம்மாக ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 370-யும் இந்த ஆர்டிகல் 35A-வையும் நாங்கள் திரும்பி கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனாக சொல்லியிருக்காங்க. இதுக்காக நாங்கள் போராடி பெற்று தருவோம் அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே ஜேஎன்கே இப்போ சமீபத்தில் வேற இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ப சிதம்பரம் சொல்லிட்டு ஒரு சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ உள்நாட்டில் இருக்குன்னா, அப்போ பாகிஸ்தானுக்கு மோட்டிவ் என்ன, எதனால் அவங்க இவ்வளோ டென்ஷனாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எதனால் வந்து அவங்களால டிப்ளமேட் ஃபெயிலியரை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 370 காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானால் டிப்ளமேட் ரீதியாக எந்த நாடுமே வந்து அவங்களுக்கு பின்னாடி கொண்டு வர முடியல. அதுதான் மெயின் காரணம். ஸோ இப்போ துருக்கி ஒரு நாடு வந்து இந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இந்த ஆர்டிகல் 370 வந்து ரிமூவ் பண்ண பிறகு பாகிஸ்தான், அதாவது ரொம்ப தெளிவாக அவங்க வந்து எதிர்த்திருந்தாங்க உலக அரங்கில் கொண்டு வரணும்னு இருந்தாங்க. ஆனா அவங்க முடியாம போய் அடுத்த கட்டமா சீனா கிட்ட வந்தாங்க. சீனா அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த எல்லையில பதட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்த காஷ்மீரை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை அதை பிடிக்கிறதுக்காக, அதாவது திருப்பி பெறதுக்கான வழியில வந்து இந்தியா இருக்காங்க, அதுக்கான பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு இங்க தொட்டா இங்க வலிக்கணுமே சொல்லிட்டு இங்க உடனே பதட்டம் காமிச்சாங்கன்றதா பெரிய பெரிய வல்லுநர்கள் பல இதுல சொல்லிட்டு இருக்காங்க, பல ஊடகங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம உள்ளூர் அரசியல் கட்சிகளே இப்ப இந்த 370 கொண்டு வரதுக்கான ஒரு விஷயங்களுக்கு நாங்க அவங்க பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னா, இதை எப்படி இந்தியா ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இதை பத்தி இது என்ன நடக்கும், இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் இல்ல, என்ன நடக்குதோ அதை நான் சொல்றேன். என்னோட கருத்துக்களை நான் எதுவுமே சொல்லல, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப பாகிஸ்தான், அதாவது வெளிநாட்டை பொறுத்தளவு இந்தியனுக்கு, இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் சீனா இந்த காஷ்மீர் விவகாரத்தில் வந்து எந்த அளவுக்கு குறைச்சல் கொடுக்குறாங்களோ, அப்ப இதுக்கு இவங்களே எடுத்து கொடுக்குற மாதிரியான விஷயங்களை அமைஞ்சிருது அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த சீனா வந்து இப்போ சமீபத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் இந்த காஷ்மீர் விவகாரத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு சில ஊடகங்கள் சொன்னாங்க. அதுக்கு இந்திய அமைச்சகம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு கண்ணமே தெரிவிச்சாங்க. என்னன்னா, இந்த எங்களோட இன்டர்னல் இன்டர்னல் விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது, உள்நாட்டு பிரச்சனையில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்றது கரெக்டான ஒரு வார்த்தை தான். ஏன்னா நம்மளும் ஹாங்காங் மேட்டர்லையோ இல்லை வேறு ஏதாவது சீனாவோட பிரச்சனையோ தலையிடலை, அவங்க டிபெட்டை எப்படி கைப்பற்றாங்கன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்தியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக இருக்கும்போது அப்போ சீனாவும் அமைதியா இருக்கணும்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் 370 வந்து உலக அரங்கில் இந்தியாவோட டிப்ளமேட் வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா யுஏஇ வந்து இப்போ முழுக்க முழுக்க பேக் பண்ணாங்க. இப்போ இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்ச பாகிஸ்தானை மிகப்பெரிய ஒரு நோஸ்கட் பண்ணாங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்துருக்கும் போது இந்த ஆர்டிகல் 370 திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு அரசியல் கட்சிகள் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தான் நீங்க தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப உத்தரப்பிரதேசில வந்து ISIS தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்ப இந்த பூமி பூஜை பண்ணாங்களே ராமர் கோயிலுக்காக, பூமி பூஜை பண்ண பிறகு பிஜேபி லீடர்ஸ் வந்து தாக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்மளோட உளவுத்துறை அமைப்பு வந்து ஒரு அலர்ட் கொடுத்தாங்க. அது தொடர்ச்சியாக இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 9 kg வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து இப்போ ஒரு விஷயம் தான். இது தவிர புல்வாமா மாதிரியான ஒரு தாக்குதல்லாம் வந்து அதாவது ஜம்மு காஷ்மீரில் நடக்க வேண்டியிருந்தது, அது பெரிய லெவலில் தடுத்து நிறுத்திருக்காங்க நம்ம இந்திய ராணுவம். ஸோ இவ்வளோ விஷயங்களுமே ஜனவரி மாதத்துலேருந்தே பெரிய லெவலில் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவையே. ஸோ இப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே இந்தியாவும் சீனாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது குறிப்பாக
உள்நாட்டில் எந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது அப்படின்றது இவங்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் மோப்பம் பிடிச்சாங்க. ஏன்னா சிஏஏ மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட் வந்துச்சு இங்கே இருக்க ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு செய்திகளும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான செய்திகள் வச்சு பார்த்தனா இப்போ இந்திய அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இனிதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கான ரெஸ்பான்ஸ் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லலை. அதாவது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு தெளிவான ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுவரைக்கும் நம்ம அரசாங்கம் தரப்புலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலன்றதை நம்ம கவனிக்கணும். இது தொடர்ந்து இப்போ சண்டே கார்டியன் லைவ் மேக்சின் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்க விஷயம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜிங் ஜிம்பிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பிஎல்ஏக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்து, அதாவது பீப்புள் லிபரேஷன் ஆர்மிக்கு வந்து ஃபுல் ரைட்ஸை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு பதட்டங்களை வந்து மற்ற நாடுகளுக்கு பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அவங்களுக்கு கூடி விரைவில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சியாக நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஜிங் ஜிம்பிங் முன்னாடி இந்த அதிபர் வந்து எப்படி வந்து கரெக்டாக ஒரு வியட்நாமோட தான் ஒரு பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பொருளாதார ரீதியான நிறைய விஷயங்கள் வந்து சீர்திருத்தங்கள்லாம் அவர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் இவர் டோட்டலாக இதை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் அவங்க குற்றச்சாட்டிருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும் இந்த எல்லையில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த பேங்காங் சோ லேக்கர் வந்து மின் வாங்கலை அப்படின்றத பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு போன வர வைக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைகளுக்கு. ஆனால் நம்ம இந்தியா பொறுத்தளவு பல கண்டிஷன் வைக்கிறாங்க. இந்தியா பொறுத்தளவு அது கேட்க போகிறது இல்லை. ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி எங்கே போனீங்களோ அங்கே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த பதட்டம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கணும் அப்படின்றதா என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் இது வரைக்கும் இந்திய அரசாங்கம் சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எந்த நடவடிக்கைகளும் பெரிய அளவில் செய்ய முடியாது நினச்சிட்டு இருந்த நடவடிக்கைகள் எல்லாமே இப்போ செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட நம்புவீங்களா, ஜூனுக்குள்ளே இருக்கிற குவார்ட்டரில் வந்து கிட்டத்தட்ட 31% வந்து ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பொருளாதார அதாவது அவங்களோட தேவை இந்த நாடு அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, குறிப்பாக ஏசியன் கண்ட்ரீஸ் சொல்கிற கண்ட்ரீஸு அதில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு சீனா வந்து இந்த பதட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சீனாக்கு தான் பாதிப்புன்றது அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்துட்டு போட்டும் அவங்களால் தாய்வான் எப்படியாவது திரும்ப பெறணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. அது இப்போ அதுக்கான முயற்சிகள் செய்யட்டும் அப்படின்னு தான் தோணுது. அப்போ தான் நம்மளும் இந்த அக்ஸை சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை வரலாம். இந்தியாக்கோ இல்லாட்டி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கோ அதை வரலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் இன்னைக்கு ஒப்பந்தங்கள் வந்து சீனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு. ஆனால் பாகிஸ்தான் வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயங்கள் சிறுப்பிலைத்தனமாக நிறைய விஷயங்கள் ஒரு அவசரப்பட்டு செஞ்சு இன்னைக்கு சவுதி போன்ற நாடுகளை அவங்க பகச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு சீனா வந்து இது அவங்க நம்பி யூஸ் இல்லை அப்படின்றனால தான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎனுக்கு எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யூஎனும் இதை கேட்குறதா இல்லை. அதனால இப்போ இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியாவை பெரிய லெவலில் அதை ஏன்னா சவுதி வேற இப்போ கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால இப்போ இந்த இடத்த வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்க எழுதி வாங்குறதுக்கான வேலையில் இருக்காங்க சீனா. அதனால ஏன்னா எவ்வளோ தான் பாகிஸ்தான் நம்பி இவங்களும் கடன் தருவாங்க சீனா, அதனால அடகு வச்சு தான் ஆகணும். ஏதாவது நம்மளே ஒரு டாக்குமெண்ட்டை வீட்டு அடமான வச்சு பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து லேண்டை வந்து டோட்டலாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சில செய்திகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த அதாவது இந்தியாவில் வந்து பல விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்னல் மேட்டர்ஸ் வந்து நம்ம அரசாங்கம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அது தவிர அதுக்கப்புறம் தான் இந்த டிப்ளமேட்டிக் ரீதியான விஷயங்கள் மற்ற நாடுகளோட எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும். ஏன்னா ரஷ்யாவும் சரி அமெரிக்கா கூட மூணாவது தடவையாக இன்னொரு ஒப்பந்தம் அதாவது மிலிட்ரி பேக்ட் ஒப்பந்தம் போட போகிறதா சொல்கிறாங்க இன்னும் கூடி சீக்கிரத்தில். அதுவும் ரஷ்யாவிலேருந்து வேற புட்டின் வேற நம்ம மீட் பண்ண போறாரு. புட்டினும் ஒரு சில முக்கியமான ஒப்பந்தங்கள் போட போறாங்க. ஜப்பான் நம்ம பார்த்துட்டோம் செப்டம்பர் 10 அவர் விசிட் வராங்க. அவங்களும் இந்த முக்கியமான ராணுவ சம்பந்தமான ஒப்பந்தங்கள் போடுறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா வந்து கொஞ்சம் இன்னும் அலர்ட்னஸாக இந்த உளவுத்துறை வந்து கரெக்டான ஒரு விஷயங்கள் வந்து மேற்கொண்டால் இன்னும் சீக்கிரமாக நம்ம ஒரு சில ஏதாவது இப்போ அரெஸ்ட் பண்ண மாதிரி இப்போ நிறைய 9 kg சொல்கிறாங்க. இவரை வச்சு வேற என்ன விஷயங்கள் வரும், எத்தனை உளவாளிங்க இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இந்தியா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இது தொடர்ச்சியாக வேறு ஏதாவது தகவல்கள் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை பகிரணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன் பை இந்தியன்.